ஆண்களுக்கான பைக்கர்ஸ் ஷாம்பூ ஸ்டாப் அட் நதிங். கமல் சாரோட ஃபர்ஸ்ட் மீட் எப்படி, அதுக்கு அடுத்து உங்களோட அந்த நட்பு எப்படி? இந்த விருமாண்டி படம் மதுரை கதையினால நீங்க கூட இருந்தா நல்லது அப்படின்னாரு. நீங்க நடிக்கலை அப்படின்னாரு. நடிக்க ஆரம்பிச்சேன். நிறைய படங்களுக்கு சொல்ற விஷயத்த அவர் எடுத்துக்கிடுவார். உதாரணமா சொரூபத்துல வில்லி பாரத பாட்டு சொன்னேன், மாயிரத மாயா ஆயிரத மாயா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பாட்டில் போட்டிருப்பாரு. முழுவதும் மரத்தாலே செஞ்சப்ப நாங்க அப்படின்னு உடனே வாங்கிட்டாரு. பார்த்தாரு, மறப்பேனா, அவரை மறப்பேனா அப்படின்னாரு. ஞானசம்பந்தம் கொண்ட ஒரு புத்தகத்தை அதட்டினா கூட குளிஞ்சு போகும் அப்படிங்கிறாரு. அவர் எனக்கு குருநாதர் மாதிரி. என்ன அது இப்படி சண்டை விட்டுட்டீங்கன்னு கேட்பேன். அவர் தான் வீட்டுக்காரர் அப்படின்னு. அவர் வீட்டுக்காரனா அப்புறம் நீ யாரியா அப்படின்னு அந்த மாங்க நான் மானங்கட்ட குடும்பமாடா அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் கதை, வசனம், டைரக்ஷன், கதாநாயகன், 8க்கு மேற்பட்ட நாடகங்கள் நான் போட்டிருக்கேன். எத்தனையும் பேர் என்கிட்ட படித்தவங்க இன்றைக்கி இத்திரைத்துள்ள டேரக்டர்லாம் இருக்காங்க. சிம்புதேவன், கருபழனியப்பன், சுசி கணேசன், மாமா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இதில் அப்பா, போன படத்தில் மாமா, இந்த படத்தில் அப்பா. விஜய் சார் சேரர் கொண்டு போய் தூக்கி அவங்ககிட்ட பக்கத்தில் போட்டுக்கிட்டார். இவரை அமெரிக்காவுக்கு தானே கூப்பிட்டாங்க. தமிழ் பேச போட்டுட்டு அங்கே வர நயன்தாரா கையை பிடிச்சிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு ரஜினி மாதிரி நடக்க சொன்னாங்க. கூட வந்த அந்த தொகுப்பாளர் நீங்கள் சொன்னாங்க, நீங்கள் ரஜினினா நான் கூட வந்து நிற்கிறேன் நயன்தாரா மாதிரின்னு. இல்லைம்மா பழசாக இருக்குது, ராஷ்மிகா மந்தனா மாதிரி வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்டேட் ஆகாட்டி அவுடேட் ஆயிடுவோம் அப்படிங்கிறது என்னுடைய. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த டைம் ட்ராவல், டைம் ட்ராவல்னு சொல்லுவாங்க, டைம் ட்ராவல் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரில. பட் நமக்கு பிடிச்சவங்க இல்லை ஒரு சிலர் பேச்சை கேட்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோதானே கொஞ்சம் தானே பேசியிருந்தோம், திடீர்னு பார்த்தா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, ரெண்டு மணி ஆயிடுச்சு, டைம் ட்ராவல் எதுவும் பண்ணிட்டோமான்ற அளவுக்கு யோசிப்போம் இல்லையா. அந்த மாதிரி சிலரோட பேச்சை ரசித்து கேட்க முடியும். அப்படி ஒருத்தரோட பேச்சை தான் இன்னும் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு கேட்க போகிறோம். வேறு யாருமே இல்லை, பேராசிரியர், பேச்சாளர், எழுத்தாளர், நடிகர் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஐயா ஞானசம்பந்தம் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய அருமையான வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக்கொள்கிறேன். ராம் சொல்லுங்க. ஸோ கமலஹாசன் சார், நீங்கள் வந்து மீட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே வந்து சுஜாதா அவர்கள் தான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த ஃபஸ்ட் மீட், கமல் சாரோட ஃபஸ்ட் மீட் எப்படி, அதுக்கடுத்து உங்களோட அந்த நட்பு எப்படி? அவரும் நான் சந்தித்தது வந்து சோலா ஹோட்டலில் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது, கமலில் அப்போ தான் ஹேராமுக்கு ஷூட்டிங்லேருந்து வர்றாரு. சுனாதன் முன்னாடி உட்காந்துருக்காரு, எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அப்போ அவர் வந்தவர் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதை கேட்டுக்கிட்டே வர்றாரு. நான் சொன்னேன், ஒரு வாத்தியார் ஸ்டூடெண்ட்ஸோட காப்பி கடைக்குள்ளே போனார், காப்பி கருப்பாக இருந்துச்சு. உடனே பையங்கள்லாம் சண்டை போட்டாங்க. உடனே வாத்தியார் சொன்னார், அதெல்லாம் சண்டை போடக்கூடாது, ஏன்னா வாசல்லே போர்டு போட்டிருக்கா இல்லையா, பாலக்காட்டார் கடை அப்படின்னு போட்டிருக்கா இல்லையா, பாலை காமிக்க மாட்டார், பாலை காமிக்க மாட்டார்ன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லோரும் சிரித்தாங்க. இதில் எம்எஸ் விஸ்வநாதன் தான் எந்திரிச்சு சிரித்தார். இதை சொல்லிவிட்டு கமல் என்கிட்ட கேட்டார், அன்றைக்கி எம்எஸ் விஸ்வநாதன் ஏன் எந்திரிச்சு சிரித்தார் உங்களுக்கு தெரியுமான்னு. இல்லை தெரியல, அவர் சிரித்தாருன்னு தெரியும், ஏன் சிரித்தாருன்னு தெரில அப்படின்னேன். இல்லை இல்லை, அவருக்கு சொந்த ஒரு பாலக்காடு, அதனால் நீங்கள் பாலக்காட்டார் கடைன்னு சொன்னோடனே அவர் அறியாமல் சிரிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் பார்த்துட்டு நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு, அந்த விருமாண்டி படம் நான் கதை வசனம் எழுதுகிறேன், நீங்கள் மதுரை கதையினால நீங்கள் கூட இருந்தால் நல்லது அப்படின்னாரு. அப்போ நான் ஒரு 6 மாதம் அவரோட ஒர்க் பண்ண போனேன். அப்போ தான் நீங்கள் நடிங்களே அப்படின்னாரு. நடிக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து அப்படியே தொடர்ந்து இது ஆரம்பித்தது. நிறைய படங்களுக்கு சொல்கிற விஷயத்தை அவர் எடுத்துக்கிடுவார். இப்போ உதாரணமாக சொரூபத்தில் ஒரு காட்சியில் வர ஒரு வில்லி பாரத பாட்டு சொன்னேன், கண்ணனுக்கு தாய் மாமன்றிருந்து இல்லாமல் போயிட்டான் அப்படிங்கிறத வில்லிபுத்தூரார் வந்து மாதவ யாதவ கேசவ வாசவ மாயா ஆயா மதுசூதா அப்படிமாதிரி ஒரு பாட்டில் சொன்னேன். மாதுளனாகியும் ஏதுளனாகிய கஞ்சன் நஞ்சன் வரவிட்டு அந்த பாட்டில் மாதவ யாதவ கேசவ வாசவ மாயா ஆயா மதுசூதான்னு சொன்னேன்ல, அந்த மாயா ஆயா மாயா ஆயா அதை எடுத்து அப்படியே மாயரத மாயா ஆயிரத மாயா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பாட்டில் போட்டிருப்பார். அது அதை அது ஒன்று. அதே மாதிரி நான் சொல்கிற நல்ல விஷயங்களை எல்லாம் படத்தில் வைக்கணும்னு நினைப்பார். அது டிவியில் நான் ரேண்டமாக மாற்றிட்டு இருக்கும் அதில் பார்த்தா நீங்கள் சொல்லியிருக்கீங்க, திடீர்னு 2 மணிக்கு ஃபோன் பண்ணுவார், ஃபோன் பண்ணி வந்து இதை பற்றி இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்பாரு. எப்படி அது அந்த டைமுக்கு தூக்கவல்ல என்ன என்ன பண்ணுவார்னா, அவர் நல்ல கவிஞர், அவர் அவருடைய கவிதைகள்லாம் தொகுத்து போட்டால் அருமையாக இருக்கும். அது அவர் குரல்லே வாசிக்கப்பட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு தடவை கூட அவர் வந்து வகுப்பில் நான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கப்போ ஃபோனில் கூப்பிட்டாரு. உடனே நான் வகுப்பில் இருக்கேங்க, திருப்பி கூப்பிட்றேன்னு சொன்னேன். பிள்ளைகள்லாம் சத்தம் போட்டுச்சுங்க, சார் சார் கமல் சார் பேச சொல்லுங்கள் சார் பேச சொல்லுங்கள் சார்னு.
இல்லை எல்லாருங்க காலேஜில் சேர்க்கக்கூடாதும்பாங்க. அதனால் இந்த பீரியட் முடியட்டுன்னு சொல்லிட்டு முடித்த உடனே அவரை கூப்பிட்டு ஸ்பீக்கரில் போட்டு பேசுங்கன்னு சொன்னேன். உடனே எல்லாம் வாழ்த்து சொன்னார். சொல்லிவிட்டு நான் இருங்க அப்படியே லைனில் இருங்க, நேற்று உங்களுக்கு ஒரு பாட்டு சொன்னேன் நாலடியாரில், அந்த பாட்டு திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னேன். உடனே அந்த நாலடியார் பாட்டை திருப்பி சொல்லிட்டார். கமல் சொல்லிட்டார். சொன்ன உடனே நான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து சொன்னேன், பார்த்தீங்களா இவர் ஸ்டூடெண்டா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸா, அவர் ஒரு நாள் படிக்கிறார் நாங்கள் தினமலை படிக்கிறோம் அப்படின்னு ஒரு பேர் சொன்னேன். சரி எப்படியோ இருக்கட்டும், சொன்னாரா இல்லையா அப்படின்னு. நல்ல ஞாபக சக்தி உள்ளவர், ஏகசந்தக்கிறாருங்கிற மாதிரி ஞாபக சக்தி உள்ளவர், எதையும் உள்வாங்கி சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர். அமெரிக்காவிலிருந்து ஒரு நண்பர் என்ன பண்ணார்னா, ஒரு பேனா ஒன்று மோகன் ராம்னு ஒரு பேர், அவரும் நல்ல ஆக்ட் பண்ணக்கூடியவர். அவர் ஒரு மரத்துலேயே செஞ்ச பேனா வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து கமல் சார்கிட்ட கொடுத்துருங்க என்னுடைய அன்பளிப்புன்னாரு. உடனே நான் கமல்கிட்ட கொண்டு கொடுத்து இப்படி மோகன் ராம் கொடுத்தாருங்க, இது முழுவதும் மரத்தாலேயே செஞ்ச பேனாங்க அப்படின்னு வாங்கிட்டாரு. பார்த்தாரு மரப்பேனா, அவரை மரப்பேனா அப்படின்னாரு. அதுதான் சிறப்பு. அதே மாதிரி பட்டிமன்றம் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு இன்னொரு பார்ட் அப்படின்னே சொல்லலாம். நிறையா பட்டிமன்றங்களில் நடுவில் இருந்துட்டுருக்கீங்க. இந்த பட்டிமன்றத்தோட ஜேர்னி எங்கே, அந்த பயணம் எங்கே ஆரம்பிச்சிச்சு? அது நான் 85 நான் என்ன முதல்ல எல்லா அணியிலும் பேசியிருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெரிய அறிஞர்களுடைய அணியிலையும் பேசியிருக்கேன். குன்றக்குடி அடிகளாருடைய அணியில் பேசுகிற போது வழக்காடு மன்றம் பேசுகிறப்ப ஒரு பேச்சாளர் வராமல் போயிட்டார், கண்ணகி மதுரையை இருந்தது குற்றம். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவர் என்ன கேட்டார்னா, ஒன்று செய்கிறீங்களா, நீங்கள் இந்த பக்கம் இந்த வழக்கு தொடுத்துட்டு இந்த பக்கம் நீங்களே போய் வழக்கு மறுக்கிறீங்களா அப்படின்னாரு. ஐயோ எப்படி செய்ய முடியும்னு, சும்மா செய்யுங்கன்ட்டார். பெரியவர் குன்றக்குடியிருக்கார், இப்போ இருக்கிறவரில் பழைய ஆள். சரின்ட்டு அப்புறம் என்ன பண்ணேன், இங்கிட்டு போய் வழக்கு தொடுத்து அங்கிட்டு போய் மறுத்தேன். அதேமாக தமிழ்நாட்டிலேயே வழக்காடு மன்றத்தில் டபுள் ஆக்ட் பண்ண ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். அப்புறம் நான் பேராசிரியர் ஆனால் நடுவராகணும்னு வச்சுருந்தேன். எனக்குள்ளே ஒரு இது இருந்தது, ஒரு நடுவர்னு வந்தால் தமிழ் படிச்சிருக்கணும், பேராசிரியராக இருக்கணும், முனைவர் பட்டம் வாங்கணும், இதெல்லாம் வச்சுருந்தேன். இப்போ பேராசிரியர் டாக்டர் ஞானசம்பந்தன் அப்படின்னு போட்டு நடுவர்னு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு நடுவரானேன். நடுவராகிற போது என்னோடு படித்தவர்கள் என்னிட்ட படித்தவங்க அவங்கள கூட வச்சுக்கிட்டேன். என் கிளாஸ்மேட்ஸு என் ஸ்டூடெண்ட்ஸு அவங்கள கூட வச்சுக்கிட்டு நான் மேடைகளுக்கு போனேன். அப்படி போன பயண அனுபவங்கள் எல்லாம் நான் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கேன், மேடை பயணங்கள் அதெல்லாம் நிறைய எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஆசிரியராக பணியாற்றும் போது கண்டிப்பாக நிறைய ஏடாகூடமான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்திருப்பாங்க, அந்த கல்லூரியில் ஒர்க் பண்ண பண்ணலாம், அது நிறைய உண்டு. அப்பப்போ அந்தந்த சூழலுக்கு ஏற்றபடியான ஜோக்குகள் வரும், அது மாதிரி போகும். எங்கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதே மாதிரி ஜாலியாக இருப்பாங்க. எத்தனையோ பேர் என்கிட்ட படித்தவங்க இன்றைக்கி திரைத்துள்ள டைரக்டர்லாம் இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, அப்போ நான் தான் கோஆர்டினேட்டராக இருப்பேன் இன்டர் காலேஜ் காம்படிஷன் கூட்டி போகிறதுக்கு. அப்போ நான் தான் எல்லா காலேஜுக்கும் போய், அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஓவரால் ஷீல்டு வாங்குறதுக்கு எல்லோரையும் தயார் பண்ணி, ஜெயிக்கலை நீ செத்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டி கூப்பிட்டு போய் எல்லாம் பண்ணிட்டு வருவோம். அப்போ நாங்கள் போய் அந்த ஓவரால் ஷீல்டு வாங்கிட்டு வந்துட்டு அந்த கல்லூரிக்குள்ளே வர்றபோது அந்த கொட்டு மேளத்தோடு அதெல்லாம் எல்லாத்தையும் எங்களை வைவாங்க, படிக்க விடாமல் கெடுக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க பூரா பெரிய பெரிய டைரக்டர்ஸாக இருக்காங்க, அதான் பெரிய சிறப்பு அதில். ரொம்ப சந்தோஷம். அதில் யாராவது டைரக்டராக இருக்கும், இப்போ சிம்பு தேவன் அவர் அந்த காலத்தில் பாட்டனி படித்தார். அவர் படம் போடுறத பார்த்துட்டு கூப்பிட்டு, நான் அப்போ வந்து செய்தி மடலுக்கு நான் தான் ஆசிரியர் இருந்தேன், 3 அவரை வரைய சொல்லி என்னுடைய புக்குக்கெல்லாம் லே அவுட் அவர் தான் பண்ணியிருப்பார் அந்த காலத்தில். அதே மாதிரி கருப்பழனியப்பன் அவர் அங்கே பையன், என் கிளாஸ் என்கிட்ட படிக்கலை ஆனால் என் கிளாஸ்க்கு வந்துடுவார் அவர். அதே மாதிரி சுசி கணேசன் அவர் இந்த மாதிரி தான். இவங்க எல்லாருமே இங்கேருந்து போனவங்க, தேரத்தை காலேஜ் ப்ராடக்ட் அவங்க எல்லாருமே. சூப்பர், ரொம்ப சந்தோஷம் ஐயா. இப்போ நீங்கள் வந்து உங்களோட பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சுஜாதா அவர்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க. அவரோட முதல் சந்திப்பு உங்களுக்கு எப்படி? அது வந்து எப்படின்னா, என்னுடைய வாங்க சிரிக்கலாங்கிற முத புத்தகம் அவருக்கு கிடச்சிருக்கு. அதை வந்து அவர் ஒரு சிங்கப்பூர் பத்திரிகையில் அதை பற்றி எழுதியிருக்காரு. நான் படித்த மெல்லிய நகைச்சுவை புத்தகம் ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி. ஒரு தடவை கவிப்பேரரசு வைரமுத்தவங்க வீட்டு, அவர் எனக்கு நெருங்கிய நண்பர், அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தப்போ, அப்போ காவியா சண்முக சுந்தரம்னு இப்போ பதிப்பகம் வச்சுருக்கிறாரு, நல்ல எழுத்தாளர். அவர் பெங்களூர் தமிழ் இதில் பேராசிரியராக இருந்தார். சுஜாதா வீட்டுக்கு 4வது வீடு அவர். அவர் சென்னை வந்தவர் என்ன பண்ணார், சுஜாதாவை பார்க்க போனார். உடனே கவிஞர் சொன்னார், அவர் இவரை பார்க்க போகிறாரு, நீங்கள் போய்ட்டு வாங்கலாம் கூட அப்படின்னாரு. அதே மாதிரி நான் முதல்ல பார்க்க போனேன். பார்க்க போனோடனே அவர் அறிமுகப்படுத்தி வச்சார், இவர் தான் பேராசிரியர் ஞானசம்பந்தன் அப்படின்னு. அவர் இன்னும் பெருசாக சுவாரஸ்யமாக கண்டுக்கல, சரி அப்படின்ட்டார். அப்புறம் நான் இதுவும் ஆரம்பித்தேன். நான் நீங்கள் எழுதின சசி காத்திருக்கிறாள் கதை படிச்சிருக்கேன், கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்தார். ஏன்னா அது அவருடைய முதல் புகழ்பெற்ற சிறுகதை அது. அப்புறம் ஒரு 20 நிமிஷம் நான் கட 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 கடன்னு அவருடைய எல்லா கதைகளையும் சொல்ல ஆரம்பித்தேன்ல,
உடனே உள்ளே திரும்பி அவங்க ஒய்ஃபை உண்மையான சுஜாதா அவங்க தான் அவங்கள கூப்பிட்டாரு. இங்கே ஆயன் இவர் வந்து பாரு இவர் எப்படி பேசுகிறாருன்னு பாரு அப்படின்னு. அவங்க வர்றபோது இவர் தான் தினம் டிவியில் பேசுகிறார்ல ஞானசம்பந்தன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ ஆரம்பித்த அந்த பழக்கம் ஏறத்தாழ 2007 அவர் மறைகிற வரைக்கும் அவர் எனக்கு குருநாதர் மாதிரி, குருநாதரே தான். எந்த இதனாலும் அவரை கேட்காம நான் செய்ய மாட்டேன். என்னுடைய புத்தகங்களுக்கு அவர் வந்து வெளியீடு பண்ணியிருக்காரு, முன்னுரை கொடுத்துருக்காரு. என்னை பற்றி கற்றதும் பெற்றதும்ல எழுதியிருக்கிறாரு. அதே போல் இது அவருடைய கடைசி சந்திப்பையும் நான் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. கமல் அவர்கள் திடீர்னு ஒரு நான் என்கிட்ட கேட்டார், சுஜாதா பார்த்துக்கலான்னு. நான் போன வாரம் பார்த்தேனே, இல்லை இப்போ இன்றைக்கி உட முடியாமல் இருக்கார் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் உடனடியாக ஓடி அப்பல்லோ போய் பார்த்தேன். அப்போ அவர் அந்த இதில் இருக்காருன்னு சொன்னாங்க, ஐசியூவில். தேசிகன்னு அவர் தான் கூட இருந்தார். அப்போ பார்த்துட்டு அப்படி காலத்தொட்டுக்கு முன்னிட்டு வந்தேன். ஒரு 9:30 நான் பாண்டியனில் வர்றபோது கமல் திருப்பி கூப்பிட்டாரு, சுஜாதா அப்படி மறைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஒரு எனக்கு ஒரு பெரிய கஷ்டம். இன்றைக்கும் எனக்கு பெரிய இழப்பு. ஏன்னா எதாக இருந்தாலும் நான் அவர்கிட்ட தான் கலந்துரையிடுவேன். அதோடு மட்டும் இல்லை, நான் அவருக்கு பழைய புஸ்தம் வாங்கி போவேன் இங்கேருந்து மதுரையிலேருந்து. மதுரை ரொம்ப ஃபேமஸ் பழைய புஸ்தம். அப்போ அவர் ஞானசம்பந்தம் கொண்டு வர பழைய புஸ்தம் எப்படியோ பழைய புஸ்தம் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு சொல்லுவார். வழக்கமாக ஒரு புத்தகம் வந்து பழசுன்னா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ரொம்ப பழசுன்னு சொல்லுவோம். இவர் சொல்கிறாரு, ஞானசம்பந்தம் கொண்டு வர புத்தகத்தை அதட்டினா கூட கிழிஞ்சு போகும் அப்படிங்கிறாரு. அதாவது பிறகு ஏய் அப்படி நம்ம போதுவான் கிழிஞ்சு போயிருமா, அதட்டினா கூட கிழிஞ்சு போகும், அப்படி புத்தகம் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். படத்தில் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடிப்பை தாண்டி இந்த டைலாக் கொஞ்சம் இப்படி போட்டால் நல்லா இருக்குமா? ஆமாம், அது தாட் வரும், இல்லை வரும், அதை சொன்னால் எடுத்துக்கிடுவாங்க. இப்போ உதாரணமாக போராளி படத்தில் நான் வந்து அந்த வீட்டு ஓனராக வருவேன், முடிவை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவரும் அவர் ஒய்ஃபும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சண்டை நான் தான் போய் சமாதானம் பண்ண போவேன் அப்படின்னு. நீ யாரியா அப்படின்னு அந்த அம்மா கேட்கும். கேட்ட உடனே உடனே அவர் சொல்லுவார், அவர் தான் ஹவுஸ் ஓனர் அப்படிம்பார். நான் டைரக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், இந்த இடத்துல ஹவுஸ் ஓனர் வேண்டாம், அதுக்கு பதிலாக வீட்டுக்காரன் வைப்போம் அப்படின்னு சொன்னேன். நல்லாயிருக்கு, பிரமாதமாக இருக்குன்னார். அதே மாதிரி சண்டை போடுவாங்க. அவன் போய் என்ன அது இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்பேன். உடனே அவர் தான் வீட்டுக்காரர் அப்படின்னு. அவர் வீட்டுக்காரனா அப்புறம் நீ யாரியா அப்படின்னு அந்தவாங்க. நான் உடனே மானங்கட்ட குடும்பமாடா அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். அது அந்த இடத்துல சொன்ன உடனே சேர்த்துக்கிட்டாங்க, அது நல்லா இருந்தது. சிவா மனசில் சக்தியில் கடைசி சீனில் பார்த்தீங்கன்னா இவன் தான் என் பையன் அவங்க சொல்லுவாங்க. சொன்ன உடனே ஆமாம் அந்த ஆவுன்னா பள்ளிக்கூடத்து பையன் மாதிரி அப்பா அம்மா கூப்பிட்டுருவானே அவன் தானே அப்படின்னு அந்த இதெல்லாம் அவர் ராஜேஷ்ட சொன்ன உடனே அதை போட்டுக்கலான்னு சொல்லி சொன்னார். அது அது நல்ல ஹிட் ஆச்சு அப்படியே. ஓகே, ஸோ உங்கள் படத்தில் அது குறிப்பிட்டு சிவா மனசில் சக்தி அப்புறம் இதே திருநெல்லாம் டைலாக் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சில படத்தோட ஸ்கிரிப்டில் வந்து இங்கே வந்து சாரே பேசிக்குவார் அப்படின்னு. அது வந்து இதில் சீரியலில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஞானசம்பந்தன் பேசுவார் அப்படின்னு போட்டு போட்டுருவாங்க. நான் அப்புறம் டைலாக் சேர்த்துக்கிடுவேன், நட்டி ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுவேன், நட்டி ஒரு திருக்குறள் சொல்லுவேன், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிடுவேன். எங்களுக்கு நல்ல ஒரு ஃபன்னான படம் அப்படின்னா ரஜினி முருகன் வந்து நீங்களும் ஒரு சைடு காமெடியாக பண்ணிட்டு இருப்பீங்க, சிவகார்த்திகேயன் சார் காமெடி பண்ணிட்டுருப்பேன், அவர் கூட நடித்த அந்த மொமெண்ட். இல்லை அது இன்னொன்று என்னென்னா அந்த டீம் தான் இப்போவும் நடிச்சிட்டு இருக்கேன். அதே டீம் ஆமாம், அதில் சிவகார்த்திகேயன், இதில் விஜய் சேதுபதி. எப்படி அந்த டீம் இருந்ததோ அதே மாதிரியே இந்த டீமும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தை தாண்டி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறதும் சிரிக்கிறதும் பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்கும். டைரக்டரோட சொல்லுவார், ஒன்று என்னையும் சேர்த்துக்குங்க இல்லாட்டி ஒழுங்காக நடிக்க வாங்க அப்படிம்பாரு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவர் அவங்க அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் அவங்க கூட அடுத்த படத்தில் சண்டை கோழியில் நடிக்க வந்தப்போ வந்த உடனே அவங்க மாமா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இதில் அப்பா போன படத்தில் மாமா, இந்த படத்தில் அப்பா. சண்டை கோழி டூவில் வந்து அவங்கள்ட்ட அப்பாவை நடிச்சிருப்பேன். அது மாதிரி அந்த அந்தந்த இடத்துல அதுக்கேற்றபடியான அந்த டேலாகை போடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது. ஓகே, கடைசியாக நயன்தாரா அவங்க கூட நடித்தாங்க. ஆமாம் 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 ஆமாம். அது வந்து நான் அமெரிக்காவுக்கு டிக்கெட்லாம் வாங்கி ரெடி பண்ணிட்டேன் தமிழ் சங்கத்துக்கு போகிறதுக்கு. அப்போ இப்படி கேட்டாங்க, விஜய் சார் படத்தில் நயன்தாரா கூட நடிக்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் அமெரிக்காவில் பேசிட்டு, ஏன்னா அமெரிக்கா அங்கே தான் இருக்குது, நானும் அங்கே தான் இருக்கேன், தமிழும் அங்கே தான் இருக்குது, இவங்களோட ஒரு நடிப்பு நடிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அவங்களும் சரின்ட்டாங்க. அந்த டிக்கெட் அப்புறம் மாற்றி தரலாம் அப்படின்னாங்க. அதை சொல்லிவிட்டு அப்புறம் இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக போனேன். முதல்ல நான் கூட பயந்துட்டு போனேன். ஆனால் விஜய் சார் வந்து அவ்வளவு நல்லா ஜாலியாக இருந்தார். ஜாலியாக இருந்ததோடு மட்டும் இல்லை, அவர் என்னென்னா நான் ஷூட்டிங் அப்போல்லாம் வீட்டில் மனைவி பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு போவேன். அப்போ அம்மா வந்திருந்தாங்க, அவங்க உட்காந்துருந்தாங்க. விஜய் சார் சேரவர் கொண்டு போய் தூக்கி அவங்ககிட்ட பக்கத்தில் போட்டுக்கிட்டார். போட்டுக்கிட்டு இவரை அமெரிக்காவுக்கு தானே கூப்பிட்டாங்க, தமிழ் பேச போட்டுட்டு அங்கே வர நயன்தாரா கையை பிடிச்சிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னாரு. ஏங்க நான் அப்பா வந்தாருக்கு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன செய்ய உங்களை அமெரிக்காவில் தமிழ் பேச கூப்பிட்டா போக வேண்டியதுதானே அப்படின்னாரு. அப்போ அவ்வளோ ஜாலியாக பேசக்கூடிய ஒன்று. அதே மாதிரி அவங்களும்
நம்ம ரொம்ப நாள் பழகின உங்கள் மாதிரி நான் வீட்டில் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனப்போ எல்லாத்தையும் அறிமுகம் பண்ணப்போ பேரன் பயிற்சி எல்லாத்தையும் அவங்கள்ட்டெல்லாம் ரொம்ப இயல்பாக நடந்துட்டாங்க. நடந்து வர்றபோது கூட அந்த இதை சார் இன்னும் கிட்ட இது பண்ணி வந்தீங்கன்னா கேமரா ஃபோக்கஸ் ஆக சரியாக வந்துடும், கிட்ட வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். உங்களோட அப்பா வந்து டீச்சர்னு சொல்லி நான் கேட்டேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கும்ல, எப்படி இருந்துச்சு உங்களோட அந்த குழந்தை பருவம்? நான் கிராமத்தில் வளர்ந்தவன். இங்கேருந்து இன்றைக்கி நீங்கள் மதுரையில் என்னை பார்த்தாலும் எனக்கு வந்து சோழவந்தான் தான் சொந்த ஊர். ஒரு 3 வருஷம் திருமங்கலத்தில் படிச்சிருக்கேன், ஆனால் படித்து என்னுடைய வாழ்க்கை பூரா பெரும்பாலும் சோழவந்தான் தான். கிராமம், கண்மாய், வயல், ஆறு, குளம், எறும்பு மாடு இப்படி எல்லாம் சேர்ந்தது. இதோடு சேர்ந்து ரயில் பயணம், ஒரு 20-25 ஆண்டுகால ரயில் பயணம், இது எல்லாமாக இருந்தது எனக்கு. நான் வளர்ந்ததுக்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று டூரிங் தியேட்டர்கள். நீங்கள் நினைப்பீங்க பள்ளிக்கூடத்தில் வளர்ந்தேன், அதெல்லாம் இருக்குது, அது எல்லோரும் சொல்கிறது. இன்றைக்கி அது இல்லைங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு அவங்க என்ன தான் ஹோம் தியேட்டரில் எல்லாத்தையும் பார்த்தாலும் அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு 10 கிலோமீட்டர் போய் வீட்டில் சொல்லாமல் போய் எப்படி அடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு திரும்பி வர்றபோது எங்கள் அப்பா வீட்டில் லைட் எரியுதுன்னு வச்சுக்கோங்க, என் கூட வந்த அத்தனை பேரும் அப்படியே ஓடி போயிடுவாங்க. இன்னும் அடிக்க போகிறாருன்னு. ஆமாம், எங்கள் அப்பா என்ன செய்வார்னா மறந்துடுவோங்கிறதுக்காக அலாரம் வச்சு முழிச்சிருந்து அடிச்சுட்டு தான் படுப்பார். ஏன்னா மறுநாள் அது வந்து கொடுக்கூடாது, அது அரியட்ஸ் கொடுக்கூடாது, அண்ணன்னைக்கு முடிச்சிடணும் அப்படின்னு இருப்பார். அப்படி இருந்தாலும் கூட அந்த அனுபவங்கள்லாம் என்னை வளர்த்ததுன்னு நான் சொல்லுவேன். எல்லாருக்குமே சின்ன வயசில் கேட்டோன்னா வந்து இதாகணும், நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு இன்ஜினியர் ஆகணும் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி சின்ன வயசில் என்ன ஆசை இருந்துச்சு? எங்கள் அப்பாவுக்கு இருந்த ஆசை என்னென்னா, அவர் தமிழாசிரியர், அதனால் என்னை டாக்டர் ஆக்கணும்னு அவர் நினச்சார். ஆனால் எனக்கு நான் என்ன ஆக போகிறேன்னு தெரியல. ஆனால் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, பெரும்பாலும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்திலே பத்திரிக்கை நடத்துவேன், கை பத்திரிக்கைன்னு அந்த காலத்தில் கையெழுத்து பத்திரிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்து, நான் தான் ஆசிரியர், பொறுப்பாசிரியர், நல்லா படம் போடுற பொண்ணு ஒன்று தான் தெருவில் இருக்கும், அதுக்கு கொடுத்து படம் போட சொல்லுவோம், நல்லா எழுதுகிற பையன், அதே மாதிரி எல்லா வீட்டுக்கும் வண்டி கொடுத்துட்டு கீழே இந்த படித்து முடித்து விட்டு பின்பக்கம் வந்து அவங்க வந்து கமெண்ட் எழுதுவாங்க, இந்த பத்திரிக்கையை எப்போது நிறுத்த போகிறீர்கள்லாம் சில பேர் எழுதி வைப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கலையோசைன்னு அந்த பத்திரிக்கை நான் நடத்துனேன். அது எந்த வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது? இது வந்து நான் அப்போ +2 இல்லை, SSLC முடிச்சு கல்லூரிக்கு வந்துட்டேன், PUC இருந்தது, அதனால் அப்போ வந்துட்டேன். அதில் ஒரு பெரிய அங்கீகாரம் எழுத்தாளர் சாவி அப்போ இருந்தார், சா விஸ்வநாதன் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் தான் பாலகுமாரன், மாலன், சுப்பிரமணிய ராஜு, ஈவன் சுஜாதா அவர்களை கூட ரொம்ப பெரிய ஆளாக்குனது சாவி தான். அவர் தமிழ்நாட்டிற்கு கையெழுத்து பத்திரிக்கை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தார், கையெழுத்து பத்திரிக்கை நடத்துகிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு அங்கீகாரம் கொடுத்தார். அப்போ என்னுடைய பத்திரிக்கையும் அதில் நான் அனுப்பி வச்சேன், கலையோசை அதில் வந்திருந்தது, ஆசிரியர் ஞானசம்பந்தன் அப்படின்னு. நான் பேராசிரியர் ஆனும்போது கூட அவ்வளோ சந்தோஷப்படல, முதல்ல நான் பத்திரிகை ஆசிரியர் ஆனது. அப்புறம் நாடகம் போடுவோம் அந்த காலத்திலே, நான் இப்போ காலேஜில் படிக்கிற காலத்தில் நாங்கள் அங்கே மல்லிகை நண்பர்கள் மன்றம் வச்சுருந்தோம், அதில் நான் பொது சேவைகள் செய்கிறதெல்லாம் இருக்கும், அது நாடகம் போடுறோன்னு சொல்லிட்டு நான் தான் கதை, வசனம், டைரக்ஷன், கதாநாயகன், 8க்கும் மேற்பட்ட நாடகங்கள் நான் போட்டிருக்கேன். நீங்களே எல்லாமே? ஆமாம், நானே எழுதி நானே இது பண்ணி நம்ம நண்பர்களை சேர்த்துக்கிட்டு அதில் தொடர்ந்து நாடகங்கள் நடித்து இது பண்ணி வச்சுருக்கோம். முதல் நாடகம் பாதையோர பட்டதாரிகள்னு ஒரு நாடகம், இதெல்லாம் பல பேருக்கு இப்போ தெரியாது. அந்த பாதையோர பட்டதாரிகள் வந்து வேலையில்லாத திண்டாட்டத்தை பற்றிய நாடகம் அது. அப்போ தான் அவங்களுக்கு வறுமைன்னு சோப்பு வந்தது, அப்போ தான் புல்லாங்குழல் அடுப்புங்கிறது மௌலி வந்தது, அதே அப்போ தான் நிழல்கள்லாம் பின்னாடி வந்தது. அதுக்கு முன்னாடியே நாங்கள்லாம் இதெல்லாம் செஞ்சிட்டோம். அப்போவே இப்போ நீங்கள் சொன்னீங்களே நிறைய நாடகங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு, இப்போ வந்து உங்கள் அப்பா ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறனால ஒரு சில நேரத்தில் வந்து என்ன நீ போய் அங்கெல்லாம் நாடகம் போட்டுட்ருக்க, இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்க, அந்த மாதிரி ஏதாவது? ஐயோ, எப்படி சினிமா போயிட்டு வந்தோன்னே அடி வாங்கணும், அது மாதிரி நாடகத்துக்கு ரிஹர்சலுக்கு போயிட்டு வந்தன்னைக்கு வீட்டு வாசலில் வச்சு அவர் அப்படி கடுமையாக திட்டுவார். அது திட்டுறது பிறகு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அது ஒரு நாடகத்தில் வச்சேன் நான், ஓடாது சொல்கிற மாதிரி. ஆமாம், ஓடாது என்னும் ஒரு நாடகம், அந்த நாடகத்தில் நான் முருகவேசம் போட்டு நடிப்பேன். முதல் சீன் இப்போ முதல்ல எடுத்தோடனே ஸ்க்ரீன் ஓப்பன் ஆனோடனே சம்பவ மகாதேவன் பாடிக்கிட்டு இருப்பேன், எல்லோரும் பக்தி நாடகமாக நினச்சிக்கிட்டுப்பாங்க. திடீர்னு ஒருத்தன் ஓடி வந்துட்டு உங்கள் அப்பா வந்திருக்காரா அப்படிமா, உடனே நான் ஓ என் அப்பன் பரமேஸ்வரன் வந்து விட்டாரா அப்படின்னு கேட்பேன். ஏய், உங்கள் அப்பா கம்போட நிற்கிறாருனா, அதில் ஒருத்தன் எங்கள் அப்பா வேஷம் போட்டு வருவான், கரெக்டாக எங்கள் அப்பா மாதிரி துண்டெல்லாம் போட்டு வந்தோடனே முட்டாப்பழை மடப்பழை படுறான்னு சொன்னால் படிக்காமல் அப்படி நீ எப்படி உருப்பிட போகிற அப்படின்னு எங்கள் அப்பா என்னென்ன டைலாக்லாம் பேசுவாரோ அது. இதில் என்ன ஆச்சரியம்னா, எங்கள் அப்பாவும் அந்த நாடகத்துக்கு வந்துருந்துருக்காரு, வந்து அதெல்லாம் பார்த்துருக்காரு. அப்புறம் நான் 1 மணியை போல் பயந்துகிட்டே போனேன் நாடகத்தை முடிச்சுட்டு.
அப்போ முடிச்சிருந்தார். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக சொன்னார், பரவாயில்ல நான் சொந்த வச்சே நீ வந்து நாடகம் போட்ட, அன்னைக்கு அந்த கூட்டம் அவ்வளோ தூரம் சந்தோஷப்படுறதை பார்த்துட்டு உனக்கு திறமை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்ன வார்த்தையையும் நான் வசனமாக மாற்றி விட்டு அது ஒரு இப்போ கேரக்டராக மாற்றினேன். அதை இந்த கல்லூரி வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்குமே வந்து ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு வண்ணங்களோட ஒரு சந்தோஷத்தோடு நிறையா இருக்கும். அந்த மாதிரி உங்கள் கல்லூரி வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத ஏதாவது? நாங்கள் எப்போவுமே எங்கள் ரயில் பெட்டி வந்து நான் வர்ற பெட்டியில் ஒரு பெரிய டீம் இருப்பாங்க, கவியரங்கம், பாட்டு, பட்டிமன்றம், கேள்வி பதில், சினிமா, இது எல்லாம் இருக்கும். ஒரு தடவை நான் வந்து எழுத்தாளர் சுஜாதாவுடைய புத்தக வெளியீட்டுக்காக போயிருந்தேன். அப்போ மணிரத்னம் வந்திருந்தார், சங்கர் சார் வந்திருந்தார், எல்லாருமே வந்திருந்தாங்க. பாலாஜி சக்திவேல் டைரக்டர் வந்து சொன்னார், சார் என்னையும் உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் நீங்கள் ஏறுற ரயில் பெட்டிக்கு பக்கத்து பெட்டியில் தான் நான் உட்காந்துருப்பேன், எதுக்காகனா உங்கள் பெட்டி மட்டும்தான் கலகலப்பாக இருக்கும், அங்கேருந்து ஏதாவது ஒரு பாட்டு சத்தம் வந்து கேட்கும், யாரையாவது கிண்டல் பண்ணுவீங்க, எல்லாம் நடக்கும். அப்போ நான் ஒரு 2 வருஷம் உங்களோட பயணப்பட்டிருக்கேன், அதே தான் நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்வார். அப்படி கலகலப்பாக இருக்கும். என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு பட்டிமன்றம் எடுப்போம், ஒரு கவியரங்கம் இருப்போம், அடுத்த ஸ்டேஷன் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னு கவிதை போட்டி வைப்போம், ஜெயிச்சா எல்லாருக்கும் முறுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். என்ன ஒரு 10 பைசா முறுக்கு இருக்கும், அந்த முறுக்கு அரு வேணும்னே அந்த பக்கம் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருப்பார். எங்கள் பெட்டியில் மட்டும், ஆமாம், எங்கள் பெட்டியில் வந்துட்டார்னா என்கிட்ட வந்து காதில் சொல்வார், ஒன்றும் விற்பனை சரியில்லை, ஏதாவது ஒன்று ஆரம்பிங்க அப்படிம்பார். உடனே நான் என்ன செய்வேன், சரி இப்போ உடனடியாக ஒரு போட்டி, இன்னும் 15 நிமிஷத்தில் நம்ம ஊரில் வண்டி போய் நிற்க போகுது, அதுக்குள்ளே யார் வந்து ஒரு காதல் கவிதை எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு ஜெயித்தவங்க மற்றவங்களுக்கு முறுக்கு வாங்கி தரணும், மற்றவங்க அவங்களுக்கு வாங்கி தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி வச்சு அதில் எல்லோரும் எழுதுனாங்க. அதில் ஏன்ட்ட ஒருத்தர் சொன்னார், நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க, நீங்கள் எழுதுங்க, நீங்கள் எழுதுனா நான் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னார். அப்புறம் அதே மாதிரி ரயில் கரெக்டாக போய் அங்கே நிற்கிறதுக்குள்ளே அந்த கவிதை எழுதி கொடுத்தேன். அன்றைக்கி ஒரு 25 பேருக்கு அவர் முறுக்கு வாங்கி கொடுத்தாரு. இப்போ ஒரு பக்கம் படங்கள் நீங்கள் பிஸியாக நடிச்சிட்ருக்க, புத்தகங்கள் ஏதாவது புத்தகங்கள் இப்போ எழுதிட்டுருக்கேன். அது பிளாகில் தொடர்ந்து எழுதிட்டே வர்றேன். அது போக நான் ஒரு 25 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அதில் பேசும் கலை பாடமாக இருக்குது. அதே போல் உன்னோடு போட்டி போடுன்னு ஒரு மோட்டிவேஷன் புக்ஸ் நிறையா எழுதியிருக்கேன். ஜெயிக்க போகுது நீ தான், சிரித்து கொண்டே ஜெயிப்போம், இப்படி வரிசையாக நிறைய புத்தகங்கள் தொடர்ந்து எழுதியிருக்கேன். ஒரே நேரத்தில் ஒரு 5 மீடியாவில் நான் எப்போவும் இருப்பேன். ஒன்று எழுத்து ஊடகம், இன்னொன்று வானொலி பேச்சு ஊடகம், இன்னொன்று காட்சி ஊடகம், அதாவது தொலைக்காட்சி சினிமா, அது போக திரைப்படம், அது போக என்னுடைய யூடியூப் சேனல் ஜி ஞானசம்பந்தன்கிற யூடியூப் சேனல், இது இந்த பிளாக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இது எதாக இருந்தாலும் உடனே அதில் தயாராகிடுவேன். இப்போ கூட ஃபேஸ்புக் வந்து மெட்டாவர்ஸ் அப்படின்னு வந்துருச்சு, அந்த மெட்டாவர்ஸ் பற்றி கூட என்னுடைய யூடியூப்பில் பேசியிருப்பேன். முந்துகிறார் கமல் அப்படின்னு போட்டு அந்த இதுக்குள்ளே வர்றாங்க அப்படிங்கிற புது விஷயத்தை சொல்கிற போது விஞ்ஞானத்தில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு, அதில் நம்ம சேர்ந்துக்கிறணும்னு ஒரு சந்தோஷம். இன்னும் சொல்லப்போனால் அப்டேட் ஆகாட்டி அப்டேட் ஆயிடுவோம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பஞ்சு டயலாக்காக வச்சுருக்கேன் நான். கண்டிப்பாக சூப்பர். என்ன வயசு இதெல்லாம் மேட்டரே கிடையாது, நீங்கள் என்ன அப்டேட்டில் இருக்கீங்களோ அதே அப்டேட்டில் நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே வந்து. இப்போ கூட நான் அந்த டிவியில் நான் இவங்க குஷ்பு பிருந்தா மேடம் எல்லாம் வந்தபோது அப்போ என்னை கூலிங் கிளாஸ் போட்டு ரஜினி மாதிரி நடக்க சொன்னாங்க. நடந்து போனவுடனே அப்போ கூட வந்த அந்த தொகுப்பாளர் நீங்கள் சொன்னாங்க, சார் நீங்கள் ரஜினின்னா நான் கூட வந்து நிற்கிறேன் நயன்தாரா மாதிரின்னு. இல்லைம்மா பழசாக இருக்குது, ராஷ்மிகா மந்தனா மாதிரி வாங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் இப்போ அப்போ அவங்க பெரிய ஹீரோயின், அதனால் இவங்க புதுசாக வர்றவங்கள சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த படம் முந்தைய வந்துருச்சு, இந்த படம் புதுசாக வருது, அதனால் இது போடுங்க அப்படின்னு சொன்னேன். அது உடனே குஷ்பு ரொம்ப ரசிச்சிருச்சாங்க. அது நம்ம அந்த அப்டேட்டாக இருக்கிறோங்கிற விஷயத்துக்கு அதெல்லாம் சொன்னோம்னா நல்லாயிருக்கும். உங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு சிரித்து நகர்ந்துட்டு போன ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம்? எனக்கு அப்படி நான் பெரும்பாலும் கான்ட்ரவர்சிக்கு போகிறதில்ல. இல்லை இந்த யூடியூப்பில் கூட போட்டிருப்பாங்களா சார், அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம். அது இப்போ சில நேரங்களில் ஏதாவது ஒன்று போய் நான் அந்த கேள்விகளுக்கு என்ன சொல்லணும்னு நானே பதில் சொல்லிடுவேன் பல நேரங்களில். நீங்கள் ஏன் இந்த இதை பேசுகிறீங்க, அந்த இப்போ உதாரணமாக பக்தி இலக்கியங்கள் நான் பற்றி பேசுகிறப்ப சில பேர் ஏன் நீங்கள் பக்தி இலக்கியங்கள் பேசுகிறீங்கம்பாங்க, அப்போ நான் வந்து அவங்களுக்கு பதில் சொல்லுவேன். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோட்பாடு உண்டு, அதனால் நான் ஏன் கோட்பாட்டை சொல்கிறேன் உங்களை நம்ப சொல்லி நான் சொல்லலை, நான் என்ன வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம் சார், நல்ல பார்த்ததே எனக்கு மகிழ்ச்சி. ஆண்களுக்கான பைக்கர்ஸ் ஷாம்பு, ஸ்டாப் இட் நதிங்.